ஓகே இப்போ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டேபிள் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் டேபிள் வந்து எப்படி வந்து e பவரோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப e பவர் -2 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் e பவர் -2 சரிங்களா e பவர் -2 இப்போ இந்த e பவர் -2 க்கு एक्चुअली நம்ம எக்ஸ்போனன்ஷியல் டேபிள்ல பார்க்க முடியாது அத என்ன பண்ணனும் 1 by e பவர் +2 அப்படினு எழுதலாமா இல்ல இல்ல இது புரியுதாமா e பவர் -2 equal to 1 by e square அப்படி எழுதலாம் கரெக்ட்டுங்களா அப்போ இங்க பாருங்க 1 by இந்த e square இருக்கு இல்லையா e power 2 அதோட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்க அத தான் நீங்க டேபிள்ல பார்க்கணும் சோ எப்படி பார்க்கிறது அந்த e square இருக்கு இல்லையா அது e power 2 ஓட வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படினா ரொம்ப நல்லா புரிஞ்சீங்கமா இந்த சம் கொஞ்சம் நம்ம log சோ நம்ம log மாதிரி கிடையாதுங்க இது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கணும் எப்படினா இப்போ e power 2 னு வச்சீங்களா இப்போ இந்த டேபிள் என்ன பண்ணனும்னா அந்த அந்த பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல இருக்குது வந்து எப்பவுமே நம்ம அந்த மேல இருந்து பார்க்கணும் இப்போ நம்ம பொதுவா சைடுல பாப்பல அப்படி பார்க்க கூடாது இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேபிள்ல 2 எடுத்துக்கணும் 2 எங்க இருக்கு பாரு மேல மேல இருக்குறதுல 2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க பாருங்க 2 இங்க இருக்கா 2 இருக்கா சோ அத தான் பார்க்கணும் அதுக்கு நேரா அதுக்கு அடுத்து e பவர் அந்த 2க்கு அப்புறம் ஏதாவது டெசிமல் இருக்கா பாரு எதுமே இல்ல அப்ப நீங்க 0 தான் பார்க்கணும் அதாவது 2ல 0 பார்க்கணும் 0 வந்து சைடுல பார்க்கணும் நல்லா புரிஞ்சீங்க அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர் வந்து சைடுல பார்க்கணும் இப்போ e பவர் 2.00 தான் அர்த்தம் அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா 2ல அந்த மேல இருக்கிற நம்பர்ல அந்த டாப்ல இருக்குறதுல 2ல சைடுல வந்து 0 பார்க்கணும் ஏனா 2.00 0 பாத்தீங்கன்னா ஆன்சர் தான் வருது பாருங்க 7.3890 னு வருது 7.3890 அப்ப 1 by 7.7.389 அப்ப அது 1 என்ன பண்ணனும் 7.38 ஆல என்ன பண்ணனும்மா டிவைட் பண்ணனும் ஓகேங்களா இப்ப என்ன பண்ணனும்னா நம்ம 1 ஐ எதால டிவைட் பண்ண போறோம் நம்ம 1.1 டிவைடட் பை எதால பண்ணோம் 7.389 அப்படினு வெச்சீங்க அப்ப ஆன்சர் என்ன தருமோது அதுக்கு 0.1353 னு வருது இப்போ இதுக்கு 1 பை னு போட்டுருக்க இல்லையா அதுக்கு ஆன்சர் என்ன ஆகும்னா 0.1353 இதுதான் ஆன்சர் இது எதோட ஆன்சர் அப்படினா 0.1353 இது எதோட ஆன்சர் அப்படினு பாத்தீனா e பவர் -2 ஓட ஆன்சர் e பவர் 2 ஓட ஆன்சர் இல்ல e பவர் -2 ஓட ஆன்சர் புரியுதுங்களா சோ இப்படி தான் பாக்கணும் சரி இன்னொன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து பாருங்க இப்போ அடுத்து இப்போ வேற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ e பவர் -2.85 அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ சரிங்களா e பவர் -2.85 இப்போ இது எப்படி எழுதலாம்னா முதல்ல 1 by e பவர் 2.85 ஏனா பிளஸ்ல மாத்தினோம் நமக்கு டேபிள் வந்து பிளஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க e பவர் 2.85 இப்போ நம்ம இது எப்படி திரும்ப பார்க்கணும் 2ல மேல டாப்ல வந்து 2ல 0.85ல பார்க்கணும் இப்போ பாருங்க இப்போ இந்த டாப்ல பாருங்கல இப்போ இந்த டாப்ல நல்லா புரிஞ்சீங்க 2ல நல்லா 2ல 2 ஓகே 2 அப்ப சைடுல எதை வெச்சு பார்க்கணும் தெரியுமா 0.85 பார்க்கணும் இப்போ இங்க 0.85 எங்க இருக்கு பாருங்க 0.85 இருக்கா பாருங்க எல்லாமே எல்லாம் இருக்கு 0.1 0.2 சரி 0.01 0.02 அப்படியே 0.5 அப்படி லாஸ்ட் வரல இருக்கு அப்ப அடுத்த பேஜ்க்கு போணும் அடுத்த பேஜ்க்கு போனாதான் அடுத்த பேஜ்ல இருக்கு பாருங்க அடுத்த பேஜ்ல இருக்கு பாருங்க 0.85 அதாவது 2ல 0.85 சரிங்களா முதல்ல 2 பாத்துங்க 2ல சைடுல வந்து 0.85 பாரு 0.85 இருக்கு பாருங்க அப்ப அதுக்கு நேரா 2க்கு நேரா என்ன இருக்கு பாருங்க என்ன இருக்கு பாருங்க 17.2877 இருக்கு 17.2877 இருக்கு சோ அதுதான்மா அதுதான் நாம போறோம் இப்போ இப்போ நம்ம என்ன போட்டுறோம் 1 பை நல்ல கொஞ்சம் 1 பை இப்ப நமக்கு ஆன்சர் என்னடா 17. 17.28 அப்படினு எடுத்துக்கலாம் சும்மா அப்ராக்ஸிமேட்டா 17 அப்ப 1/17/28 வருது கால்குலேட்டர்ல என்ன பண்ணனும் 1/1 என்ன பண்ணனும் 17.28 அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா 0.057 வருது அத கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணினா என்ன வருது ஆன்சர் அப்படினு பாத்தீனா 0. 057 வருது 0.057 இதுதான் வந்து e பவர் -2.85 ஓட வேல்யூ ஓகேங்களா இப்போ புரியுங்களா டேபிள் எப்படி பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு ரைட் சோ இதுதான் அந்த டேபிள் வந்து இப்படி தான் பார்க்கணும் நீங்க அதாவது எப்படினா நல்லா புரிஞ்சீங்க அதாவது e பவர் இப்போ உதாரணத்துக்கு e பவர் 1.785 னு இருக்குன்னு வெச்சீங்க மைனஸ்ல இருக்கு e பவர் மைனஸ் அத முதல்ல என்ன பண்ணனும் 1 e பவர் பிளஸ்ல மாத்தணும் ஏன் சார் மைனஸ்ல வருது அப்படினா இங்க e பவர் ஏனா e பவர் மைனஸ் லாம்டா தான் நமக்கு ஃபார்முலா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதனால கண்டிப்பா மைனஸ்ல தான் வரும் ஆனா நம்ம அதை கண்டிப்பா பிளஸா மாத்திட்டு தான் போட்டாகணும்
சப்போஸ் வரும்போது பிளஸ்ல வந்து நமக்கு பிரச்சனையே இல்ல நமக்கு சரிங்களா பிளஸ்ல வந்து நமக்கு ப்ராப்ளமே இல்ல அப்ப 1 by e power 1.7 இப்போ இதல எப்படி திரும்ப பார்க்கணும் டாப்ல வந்து 1 க்கு நேரா பார்க்கணும் சைடுல வந்து என்ன பண்ணனும் நம்ம சைடுல வந்து एक्चुअली எப்படி திரும்ப பார்த்தா இத ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் இத எப்படினா 0.785 இருக்குல இத அங்க கேல்குலேட் பண்ணனும் 0.785 0.79 எழுதணும் ஏனா சைடுல வந்து பாத்தீனா 0.2 டிஜிட்டா இருக்கும் 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்டா இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணா ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் அந்த நம்பரை சரிங்களா ரவுண்ட் அப் பண்ணிட்டு போணும் ஓகே இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ இப்போ சம் போயிடலாம் இப்போ சம் போறனா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் போ இப்போ எக்ஸாம்பிள் 7.16 எக்ஸாம்பிள் பாருங்க 7.16 அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹஸ் டிஸ்கவர் தட் ஒன்லி அபௌட் 0.1% ஃபார் பாபுலேஷன் இஸ் இன்வால்வ்ட் இன் சர்டன் டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் ஈச் இயர் இஃப் இட்ஸ் 10,000 பாலிசி ஹோல்டர்ஸ் வேர் ரேண்டம்லி செலக்டட் ஃப்ரம் த பாப்புலேஷன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நாட் மோர் தென் 5 ஆஃப் இட்ஸ் கிளைண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் சச் அண்ட் ஆக்சிடென்ட் நெக்ஸ்ட் இயர் சோ நமக்கு ஆன்சர் என்ன குடுத்தானா e பவர் -10 அத வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.00045 னு கொடுத்திருக்காங்க சரி அதுக்கு அடுத்து இப்போ பாருங்க இப்போ அந்த பாலிசி ஹோல்டர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இன்சூரன்ஸ் பாலிசி பேஸ் பண்ணி இப்போ என்ன குடுத்தானா 0.1% குடுறானமா நல்லா புரிஞ்சுங்க 0.1% னா என்ன அர்த்தம் தெரியுமா 0.1/100 அப்படினு அர்த்தம் கரெக்ட்டுங்களா அப்ப 0.1/100 எப்படி எழுதலாம் நம்ம அப்படினு பாத்தீனா உதாரணத்துக்கு 10 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா 1/1000 எழுதலாம் சரிங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ ஆக்சுவலா என் வந்து என்ன குடுத்தா 10,000 பாலிசி ஹோல்டர் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ இந்த என்னையும் பியையும் வச்சுக்கிட்டு என்பி கண்டுபிடிக்கலாம் லாம்டா கண்டுபிடிக்கணும் சோ என் வந்து பாத்தீங்கன்னா 10,000 அதை 1/1000 ஆல இது பண்றோம் அப்போ இந்த 3030 அடிச்சுட்டு வச்சுக்கோங்க 10 வருது அப்ப லாம்டா ஈக்குவல் டு 10 லாம்டா ஈக்குவல் டு 10 நீங்க அந்த இடத்துல இ பவர் -10 னு ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பிராக்கெட்ல அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் லாம்டா வேல்யூ 10 தான்ன்றத நீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் அப்ப நம்ம நீங்க மட்டும் அப்டேட் என்ன பண்ண முடியாது 0.1 அப்டேட் லாம்டாவை எடுத்துட கூடாது தப்பு அந்த இடத்துல கேர்ஃபுல்லா பார்க்கணும் சரி லாம்டா வந்து 10 சரி நம்ம क्वेश्चन அதையே கேக்குறேன் probability that not more than 5 not more than 5 அதாவது 5 க்கு மேல போக கூடாது 5 க்கு மேல வர கூடாது 5 க்கு மேல கிடையாது not more than 5 5 க்கு மேல இல்ல 5 க்கு மேல வர கூடாதுன்னா அப்ப 5 குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ p of x less than or equal to 1 அந்த இது x மட்டும் மாறும் வேற ஒண்ணுல x மட்டும் வரும் 1 ஃபேக்டோரியல் பை அது 10 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல் சோ அதுதான் இங்க போட்டு பா அதல என்ன பண்ண எல்லாத்துலயே e பவர் -10 காமனா இருக்கும் அப்ப அத வெளிய எடுத்துறாங்க e பவர் -10 வெளிய எடுத்தா ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் பாருங்க 10 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல் வரும் இப்போ இதல இந்த 10 பவர் 0 னா 1 0 ஃபேக்டோரியல் 1 e பவர் -10 வெளிய எடுத்தா 1 னு இருக்கல்ல அதான் இங்க 1 னு இருக்கு மீதி எல்லாத்துலயே என்ன இருக்குனா e பவர் -10 10 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல் இருக்கும் அப்ப இதல e பவர் -10 வெளிய எடுத்தா என்ன இருக்கும் பேலன்ஸ் வெறும் 10 மட்டும் இருக்கும் 10 பை 1 ஃபேக்டோரியல் இருக்கும் அதுதான் இங்க பாருங்க 10 பை 1 ஃபேக்டோரியல் 10 ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் 10 கியூப் பை 3 ஃபேக்டோரியல் 10 பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் 10 பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் அப்படி சொல்லுது அவங்க வந்து ஷார்ட்டா போட்டாங்க பட் அப்ப சிம்பிளை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த e பவர் -10 க்கு வேல்யூ கொடுத்தாங்க அத போட்டுங்க பட் இத சிம்பிளை பண்ணுங்க இந்த 10 பவர் இருக்கு இல்லையா அத எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க கால்குலேட்டர்ல நீங்க சிம்பிளை பண்ண வேண்டியதா கால்குலேட்டர் சிம்பிளை பண்ணி ஆட் பண்ணி ஃபைனலா அவங்க டைரக்ட் ஆன்சர் கொடுத்தாங்க 0.06651 நம்ம e பவர்ல இங்க எக்ஸ்போனன்ஷியல் டேபிள்ல நீங்க கண்டுபிடிக்கலாம் அவங்களே கொடுத்தாங்க அத போட்டுருங்கமா அந்த வேல்யூ இன்ட் இத எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணு எப்படினா 10/110 1+10 +10 ஸ்கொயர்னா என்ன வரும் 100 100 என்ன பண்ணுங்க 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்னா 2 100 2 ஆல் இது பண்ணா 50 வரும் சோ இந்த மாதிரி ஒவ்வொண்ணா சிம்பிளி பண்ணிட்டே வாங்க அப்புறம் 10 கியூப் பை 10 கியூப்னா 10000 பை 6 10000 6 ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் போடுங்க அப்புறம் 10 பவர் 4 10 கியூப்னா 1000 1000 பை 6 முடிச்சு அடுத்து 10 பவர் 4 10000 பை 4 ஃபேக்டர் வேல்யூ 4 * 3 * 2
24 வரும் அப்ப டிவைட் பண்ணி என்ன பண்ணுங்க அத எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியா e பவர் மைனஸ் 10 ஓட வேல்யூவை கூட மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணா உங்க ஆன்சர் வந்து 0.6651 வந்து ஆன்சரா வரும் அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 7.17 1/5% of the blades produced by a blade manufacturing factory turn out of the defective. The blades are supplied in packets of 10. Use Poisson distribution to calculate the approximate number of packets containing no defective, one defective and two defective blades respectively in a consignment of 1 lakh packets. நல்லா கொஞ்சம் e power value கொடுத்துட்டாங்க e power minus 0.2 அப்பங்கனா 0.2 தான் lambda னு அர்த்தம் 0.2 தான் lambda சரி முதல்ல இது கண்டுபிடிக்கலாம் முதல்ல p n எல்லாம் எப்படினு பார்த்தலாம் ஆக்சுவலா 10 பாக்கெட் கொடுத்தாங்க அப்ப n வந்து 10 அடுத்து பாருங்க 1/5% ஆஃப் தி பிளேட்ஸ் 1/5 னா அர்த்தம் 1/5% னா அர்த்தம் 1/5 னா 1/5% னா என்ன அர்த்தம் 1/5/100 னு அர்த்தம் சரிங்களா போன சம்ல வந்து 0.1% னாங்க அப்ப 0.1/100 னு போட்டோம்ல அதே மாதிரி 1/5 னா 1/5/100 அப்ப 1/500 ஆயிடும் அப்ப சிம்பிளி பண்ணா 0.02 0.02 ஏன் 10 ஏ மல்டிப்ளை பண்ணா 0.02 0.002 வ 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0.02 கரெக்ட்டா வந்துச்சு பாரு e பவர் வேல்யூ நமக்கு கரெக்ட்டா வந்துரும் சோ lambda வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0.02 அவங்க 0.2 னு குடுறாங்க நமக்கு இங்க 0.02 னு வந்திருக்கு எல்லா இடத்துலயும் 0.02 தான் வந்திருக்கு சோ அந்த இடத்துல மாத்திங்க மேல மாத்திங்க क्वेश्चनல சரி ஓகே இப்போ நான் கேக்குறேன் क्वेश्चन நம்மள மூணு क्वेश्चन கேக்குறமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன நோ டிஃபெக்டிவ் அப்பனா p of x = 0 1 டிஃபெக்டிவ் p of x = 1 2 டிஃபெக்டிவ் p of x = 2 இப்போ ஃபார்முலா பாருங்க p of x = e power minus lambda lambda power x by x factorial இப்போ e power minus 0.02 0.02 power x by x factorial இப்போ இங்க x இருக்க இடத்துல முதல்ல என்ன பண்ணு 0 போடுங்க பாருங்க நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் கண்டெய்னிங் தி நோ டிஃபெக்டிவ்னா 0 பண்ணு போட்டு கடைசியா வர ஆன்சர் என்ன பண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துறானோ क्वेश्चन நம்ம 10 பாக்கெட்டுக்கு தான் நீ கண்டுபிடிச்ச 10 பாக்கெட்டுக்கு கடைசி அத என்ன பண்ணோம் 1 லாக்கால மல்டிப்ளை பண்ணோம் 1 லாக் பாக்கெட்டுக்கு என்ன அப்படினு கேக்குறாங்க இப்போ நம்ம முன்னாடி கூட நம்ம அந்த பைனாமியல் கூட அந்த 750 ஃபேமிலிஸ் னு சொல்லிட்டு கடைசியா வர ஆன்சரோட 750 மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்கயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணனும் பாருங்க nன்றது 1 லாக் இந்த p of 0 க்கு வேல்யூ என்ன வரும் p of 0 னா இந்த இடத்துல 0 போட்டீங்கன்னு வெச்சீங்க x இருக்க இடத்துல இது வேல்யூ எல்லாம் 1 ஆயிடும் அப்ப e பவர் மைனஸ் 0.02 மட்டும் வரும் இதோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்திருக்காங்க 0.9802 அதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது 98020 ஓகேங்களா 98000 பேர் 98020 பேர் அடுத்து நம்பர் ஆஃப் கேட்டன் 1 டிஃபெக்டிவ் 1 டிஃபெக்டிவ்னா என்ன வரும் பாருங்க 1 லாக் இன்ட் இது 1 லாக்ன்றது n கேப்பிட்டல் n ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்கெட் வந்து 1 லாக் இப்போ என்ன பண்றோம் நம்ம p of 1 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாங்க e பவர் மைனஸ் 0.02 இன்ட் 0.02 பவர் 1/1 ஃபேக்டோரியல் அப்ப என்ன வரும் பாருங்க e பவர் 0.02 க்கு ஆன்சர் வந்து 0.9802 இன்ட் 0.02 தான் பை 1 ஃபேக்டோரியல்ல ஒன்னு தானே அப்ப 0.02 வரும் ஓகேங்களா ரைட் அவ்வளவுதான் இப்போ இத மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்து 1960 அப்படினு வரும் அடுத்து நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் கண்டெய்னிங் 2 டிஃபெக்டிவ் 2 டிஃபெக்டிவ்னும் போது என்ன வரும் நமக்கு சோ 2 டிஃபெக்டிவ்னும் போது அவங்க டைரக்ட் ஆன்சர் 20 னு கொடுத்துட்டாங்க நம்ம போறோம் 1 லாக் இன்ட் நம்ம என்ன பண்ணனும் நம்ம e பவர் அது 0.9802 வரும் இன்ட் என்ன வரும்னா 0.02 ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வரும் அப்ப அது அது சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணினா உங்க ஆன்சர் ஃபைனலா வந்து 20 அப்படினு சொல்லிட்டு